ஹலோ கைஸ், நான் 2 மினிட்ஸ் ப்ரோ. நீ கண்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில தர்மசங்கட நிகழ்வுகள் தான், எம்பாரசிங் மொமெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வேறு லெவலில் சூப்பராக உங்களுக்கு பிடிக்க மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மச்சா அந்த சேனல் பாரு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஃபேமிலி இன்னும் பெருசாகும். ஸோ வேறு என்ன கண்டது வேணுமோ கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொண்ணு அக்கடா நின்றுட்டு இருக்கு, ஆனால் பக்கடான்னு ரெண்டு பேரும் வந்து தள்ளிட்டு போயிட்டானுங்க. எனக்கு இந்த பொண்ணை பார்த்தாலே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. எங்கெல்லாம் அடிபட்டுருக்குமோ. நெக்ஸ்ட்டு இன்னொரு பொண்ணு இருக்குது, இவங்க பாருங்கள் ரிப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு கொடுத்துட்ருக்காங்க, வெதர் ரிப்போர்ட்ஸ். ஸோ சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு செம்ம காற்றுலேருந்து ஒரு போர்டு வந்து உங்கள் மூஞ்சில் அடிக்கும். நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? நினச்சி பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனால் அதான் இந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு. அவ்வளோ பரிதாபமாக ஒரு அடி வாங்கிட்டு போனாங்க. எதுக்கு இதுக்கு கம்முன்னு வாயை வச்சுருக்கம்முன்னு இருந்திருக்கலாம்ல. ஆனால் நம்ம வீட்டில் இருக்க மாட்டாங்க, வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இவர் பாருங்கள் ஒரு கோழியை வச்சு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர். ஆனால் கடைசியில் அவருக்கு என்ன ஆச்சு நீங்களே பாருங்கள். எதுக்கு ரெண்டு கொத்து கொத்தி விட்டுச்சு போல, பயத்தில் அப்படி ஓடுறாரு அந்த ரிப்போர்ட்டரு. என்னைய காப்பாற்றுங்க, நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டு ஓடுறாரு. நெக்ஸ்ட்டு இந்த லேடி பாருங்கள், அழகாக ஆடுகிட்ட, ஆடு நீ பால் தருவியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. கொய்யாவில் பால் தராமல் இப்போ நாங்கள் எதுக்கு ஆடு முட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டு முட்டு அவங்கள தள்ளிச்சு வரமா. சம்மடி போல் இடுப்பில் பாவம் வலிச்சிருக்குள்ள உங்களுக்கு 50 வயசு இருக்கும். எதுக்கு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த ஒரு சமூகம் தான், தரமான சமூகம். இப்போ நீங்கள் வந்து ரப்பி வந்து விளையாடி காட்டுறீங்க அப்படின்னு சொல்லுங்க. சரி ஸ்டார்ட் பண்ணலாம் மச்சான் புறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிக்கிறாங்க. அவன் நிஜமாவே கிரவுண்டில் விளையாட மாதிரி அந்த லேடி அடிச்சு தள்ளிட்டான். அந்த லேடி குப்பரை கீழே விழுந்து சிரிச்சிட்டு இருக்குது. ஏமா அவனுக்கு அடிப்படல, எனக்கு ஜாலியாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க பாருங்கள் ஒரு பேரை படிக்க எவ்வளோ கஷ்டப்படுறாரு. பேரே படிக்க தெரியாத ஒருத்தரெல்லாம் கூப்பிட்டுன்னு வந்து இந்த லைவ் சேனலில் வந்து வேலையை கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ தலைவர் அந்த அளவுக்கு வந்து செமையாக படிக்கிறாரு. இதை வேறு ரொம்ப நேரம் டெலிகாஸ்ட் பண்ணி மக்கள்லாம் வந்து வயிறு வலிக்க சிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து வேலையை விட்டே தூக்கியிருக்காங்க. பாவம் இவர், ரொம்ப கஷ்டம்தான். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த தலைவர் தான் பிபிசி நியூஸில் வந்து லைவில் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வீட்டிலேருந்து, ஆனால் வீட்டில் குழந்தைங்க சும்மா இருக்குமா ரெண்டு பாருங்கள். வந்தோன்னே அவங்க அம்மா வந்து எவ்வளோ ஸ்பீடாக ஈத்துட்டு போகிறாரு, அவருக்கு சிரிப்பாக வந்துருச்சு என்ன நடக்குதுங்கன்னு. அவரும் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு அவரோட ஸ்பீச்சை, ஏன்னா லைவில் போயிட்டுருக்கு. பட் இந்த மாதிரி நடக்கணும் அவரே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டார், ஏன்னா அவ்வளோ பண்ணிட்டாங்க. இவர் பாருங்கள் ஐஃபை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல கையை வச்சிட்டாருன்னு. ஆடா பாவி பயலே, அவங்க கையெடுத்தால் நீயும் கை எடுக்கணும்ண்ணா, நீ அப்படியே கொண்டு போய் அடித்தா எங்கே வேணால் போடும். ஆனால் அந்த கேர்ள் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ண மாதிரில, அது கேர்ள் சொன்னது சரி ஆண்டி. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இவர், அவர் வண்டி முழுகிறது அவரே பார்த்துட்ருக்காரு. டேய் வண்டி எங்கடா போயிட்டுருக்கு, எல்லாம் கடலுக்குள்ளே தான் சார் போயிட்டுருக்கு. ஆமாம் கடலுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு, எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். ஐயோ இன்றைக்கி யார் மூலம் முடித்தேன், என் மூஞ்சில் தான் முடித்தேன், அப்போ இப்படி தான் ஆகும் தம்பி, போங்க போங்க வேறு கார் வாங்கிக்கிங்க. நெக்ஸ்ட் இந்த லேடி பாருங்கள் சறுக்கி விளையாட போகிறாங்களாம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணால் படிக்கட்டுருக்கு, சறுக்கி விளையாட ஒரு இது மாதிரி இருக்குது. ஸோ இதில் எதில் போவாங்க நீங்கள் சொல்லுங்கள். இவங்க வந்து சறுக்கு மரத்தில் தான் போக போகிறாங்களாம், சறுக்கிக்கிட்டே கத்திக்கிட்டே போகிறாங்க. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரிப்போர்ட்டராக இருந்தாலும் அவங்க மனசுலேயும் ஒரு விளையாட்டு குணம் இருக்கும்ல, என்னைய மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இவர், இவருக்கும் இந்த சேனலுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க வேறு ஒரு செலிப்ரிட்டியை கூட்டினு சொல்லிட்டு இவர் தான் அவர் நினச்சிட்டு இவரை கூட்டின்னு வந்துட்டாங்க. அவரும் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னு உள்ள உட்காண்டாரு. இந்த ஒரு தருணம் உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த தருணம் அதாவது இப்போ இங்கே உட்காந்துருக்கீங்களே அதுதான் எனக்கு வேணும். அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து ஒருத்தர் கூட வெளியே போனதே கிடையாது, அதேமாதிரி நாங்கள் டிவிலையும் வந்ததே கிடையாது, எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த லேடி கங்காருவை பற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் கங்காருக்கு அது பிடிக்கல போல, எட்டிட்டு வாய் மேலே முத்திக்குது. நீ என்னடி என்னைய பற்றி பேசுறது, டமால் டுமால் டமால் டுமால் நெட்டி வச்சு விளையாடிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு இவர் பாருங்கள் எங்கேயோ நின்றுட்டு ஒரு ரிப்போர்ட்டை பற்றி பேசியிருக்காரு. பின்னாடி என்ன நடக்குது பாருங்கள், யோ அது சுடுகாடியாக ஒரு படம் எரிஞ்சிட்ருக்கு. பின்னாடி நின்றுட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு, உங்கள் கணவன் ஜெகன்மோகனி வரும், எனக்கு வந்திருக்கு, உங்களுக்கு வந்திருக்கா, இல்லை பேய் கிழமெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இவங்க ரெண்டு பேர் விளையாடி விளையாடி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு பறவை வந்து அவங்க வாழ்க்கையில் விளையாடுது. அந்த பொண்ணு செவனே தாண்டா இருக்க, ஏன்டா அப்படி படுத்துறீங்க அப்படின்றாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த பறவை வந்து கக்கா வேலைலாம் பார்த்துட்டு கிளம்பி போயிடுச்சு. அந்த இடத்த விட்டு செம்ம ஜாலியாக வந்திருக்காங்க போல். நம்ம எதுக்கு எதை கெடுத்துக்கிட்டு, நல்லா இருங்கடா நல்லா இருங்க, சிங்கிள் சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த லேடி பாருங்கள் ரொம்ப நேரமாக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளும் என்னடா பேசுகிறாங்கன்னு ரொம்ப உன்னிப்பாக கேட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஸோ குதிரை மேலே ஏறி உட்காந்து பேசி வராங்க போல். அவங்க கீழே விழுமே எவ்வளோ ஒரு மன சந்தோஷம் இருந்தது தெரியுமா, எப்பா அக்கடான்னு ஊன்ட்டாங்க. அந்த குதிரைக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு போல், கீழே போட்டு ஏதோ பண்ண போகுது போல, ஏறி மீறி மீறி மிச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இவர் போட்டை பற்றி பேசிக்கிட்டே வராங்க. வந்து கீழே வேலை செஞ்சுருந்தவரை அப்படியே தள்ளிவிட்டார் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கீழே தண்ணியில் உண்டார். அந்த ரிப்போர்ட்டர் வந்து சாரி கேட்டார், அட பாவி பயிலா கொலை பண்ண ரீப்பட்டீங்களாடே, யாரா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்கிற பாரு சார், சார் சாரி சார், ஐ வெரி சாரி சார், நான் ரிப்போர்ட்டர் சார், தூக்குங்களா டே தூக்குங்களா, செத்துற போகிறேன்டா தூக்குங்களா, மூச்சு பிடிச்சி தூக்குங்களா அப்படின்னு தூக்கிட்டு, யார் நீ
யா இங்கே வந்த, ஏன் கப்பலில் உனக்கு என்ன வேலை, ஒரு வேலையை பண்ண விட மாட்டீங்களாடா, ஒரு 5 நிமிஷம் சும்மா இருக்கணும், பிடிச்சி பிடிச்சி தூக்கிட்டு போயிருங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப அழுது பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் மனசு இறங்கி சரி வீடியோ எடுத்துகிட்டு போங்க, எனக்கு ஒரு புது ட்ரெஸ் மட்டும் வாங்கி கொடுன்னு கேட்டார் போல. ட்ரெஸ் கேட்டுக்க, ஓகே ஓகே நான் வாங்கி தரேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆனால் பாவி ஜெட்டி வரைக்கும் நினச்சிட்டு, ஜெட்டி வாங்கி தரணும் நீ கண்டிப்பாக, இதில் என்ன ப்ராப்ளம், பனியன் ஜெட்டி அதெல்லாம் வாங்கி தரேன் உங்களுக்கு அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் விட்டார் போல். முழுங்காக கிளம்புங்கடா என் போட்டிலேருந்து, நீங்கள் ஜெட்டி வாங்கி தரவானா குட்டியை வாங்கி தரவானான்ட்டார் போல். பாவம் அந்த தாத்தா, செவனையும் மீன் பிடிச்சிருந்தவரை பிடிச்சி தண்ணியில் தண்ணி இப்படி குளிக்க வச்சா அவர் என்ன பண்ணுவார், காண்டு தான் அவர், அதுதான் ஆயிருக்காரு. என்னத்தை பண்ண, நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காரு, டேய் ஆஃப் பண்ணுற கேமராவன்றாரு. நெக்ஸ்ட்டு இவர் லைவ்லேயே வந்து அந்த மிஷினை பற்றி ஆப்ரேட் பண்ணி காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி காட்டிருக்காங்க. அவர் என்ன பண்ணுறது நீங்களே பாருங்கள், பேசிக்கிட்டே ஜெட் பேக்கோட பட்டன் அழுத்திட்டு போல தண்ணிக்குள்ளே போயிட்டார். நெக்ஸ்ட்டு இவங்க ரெண்டு பேர் பாருங்கள், இந்த சீசன் எப்படி இருக்குது, இந்த ஸ்னோ எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்டர்வியூ எடுத்துருக்காங்க. பேசி முடிச்சுட்டு அவங்க மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போனதுக்கப்புறம் என்ன ஆகுது நீங்களே பாருங்கள், விழுந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த ஒரு லேடி தான். ஸோ இவங்க வேறு லெவல் தான் சொல்லி ஆகணும். பாருங்கள் அந்த இடத்துல இருக்க சீனரியாக வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு க்ரீன் ஸ்க்ரீனில் ஃபன் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்குடா க்ரீன் ஸ்க்ரீனில் இன்னும் வேலைலாம் பார்த்துருச்சிங்க, அந்த பொண்ணோட உடம்பு அந்த ஆளோட உடம்பு சேர்ந்துருச்சு, அதாவது கலையாய் மாட்டிடுச்சு. பின்னாடி வர சங்கதிகள் பார்த்து தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் தெரியாமல் ஒரு எடிட்டிங் மிஸ்டேக்கில் பாதி வீடியோ அங்கே போயிடுச்சு, பாதி வீடியோ இங்கே போயிடுச்சு. அந்த லேடி பாருங்கள் ஓடி போய் என்ன ஆகுதுன்னு, வலிக்கு கீழே விழுந்து பட்டாக்ஸ் போச்சு. ஆமாம், ஐயோ மொத்தமாக போச்சே, தூக்குடா வீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு. ஐயோ பாவம், என்னத்த சொல்ல, அந்த லேடிக்கு எப்படி வலிச்சிருக்கோம், எனக்கே அந்த ஃபீலிங் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு கார் முழுகிட்டுருக்கு, அதை எங்கே கொண்டு போய் பார்க் பண்ணிவிட்டு அந்த தாத்தா இருந்து, எங்க செங்கல்பட்டு வருமா, டேய் உன் சாக போகிறடா முதல் வெளியே வரா அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த தாத்தா வெளியே வராரு. எது சாக போகிறேன்னா, தண்ணியில் இருக்கணா, ஆமாம் நீ தண்ணியில் இருக்க, காரும் தண்ணியில் இருக்குது, ஒழுங்காக வெளியே வந்தோட, அதை வர தோ வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரார். அங்கேருந்து ஒருத்தர் வந்து காப்பாற்ற போவார். ஐயோ இந்த கிழட்டு போய் காரை கரப்பா பூச்சி மாதிரி கவுத்து போட்டிருக்கானே அப்படி தான் சொல்ல தோணுது. எப்படி கவுத்து கிடக்குது பாருங்க, அங்கேருந்து அப்படியே உருட்டிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அவர் வெளியே சேர்த்து, சார் உங்களுக்கு எதுவும் ஆகலை, ஒன்றும் ஆகலை, என் கார் உங்கள் காரா, ஒரு நிமிஷம் இருங்க என்னாச்சு நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த காரை பார்க்குறாரு. அதோட கார் நிலைமை நீங்களே பாருங்கள், அது தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக போயிடுச்சு. எது தண்ணிக்குள்ளே போயிடுச்சா, அப்போ என்ன தண்ணியில் பார்க் பண்ணால் தண்ணிக்குள்ளே தான் போவோம், என்னங்க பண்ணி வச்சுருக்கீங்க, ஐயோ கார் போச்சே, சரி வாங்க ஒரு பீர் அடிப்போம், கண்டிப்பாக வாங்க போகலாம், உங்களுக்கு ஃபீலிங்கே இல்லையா, யார் நோ ஃபீலிங், ஐ எம் சிங்கிள். எது சிங்கிளா, நடக்கவே முடியல, நீ சிங்கிளா, ஆமாம் சார் என்ன பண்ணுறது, கல்யாணமே ஆகலை, இதுக்கு மேலே பண்ணி என்ன பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு கேம் ஷோ தான், அதில் இவங்க என்ன பண்ணுறாங்க நீங்களே பாருங்கள். விளையாடி கீழேலாம் விழுந்து வலிச்சிருக்கு போல் அவங்க வச்சு தள்ளி விளையாடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பீச்சில் ஒரு தரமான சம்பவம் தான் சொல்லி ஆகணும். பேசிகிட்டு இருக்குது, நீ நல்லா இருக்கியே, நான் இன்டர்வியூ தள்ளிட்டா, யாஸ் கம், உங்களுக்கு பேர் என்ன, என் பேர் மார்கண்ட், மோர்கேன் நல்லா இருக்க பேர். ஸோ நீங்கள் வந்து இந்த செலிப்ரேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்களா பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு அவனா பீர் ஊற்றுவானவர்னு எதிராக பார்த்துருப்பாரு, ஆனால் கண்டிப்பாக பீர் ஊற்றுவாங்க, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு இவங்க பேசுறது பிடிக்காது போல். ஏன்னா ஒரு பொண்ணு கூட பேசினாலே ஏதோ ஒன்று பண்ணுவானுங்களே, அந்த வேலை தான் இவருக்கு பார்த்து வச்சுருக்காங்க. மூஞ்சியில் லைவ் டிவி ஷோவில் பீரை ஊற்றி அசிங்கப்படுத்தி விட்டாங்க. அந்த பொண்ணோட ஃபேஸை பார்க்கணுமே, ஆட பாவிகளா செஞ்சிட்டிங்களா, செமையாக செஞ்சிட்டிங்களா அப்படின்னு தான் இருக்குது, அசிங்கப்படுத்திட்டானுங்க குமார். நெக்ஸ்ட் இந்த பொண்ணு பாருங்கள், கேம்லாம் முடிச்சுட்டு வந்து அந்த இடம் ஃபுல்லாக மண்ணு போயிடுச்சு போல், அவங்க வந்து தொடச்சிட்டு இருக்காங்க. இதையும் வீடியோ எடுத்துட்டானுங்க, பாவி பயலுக. காய்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன், பிடிச்சது என்ன பண்ணணும், லைக் பண்ணும், ஷேர் பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணும், யூடியூப் சம்பிரதாயத்தை மறக்காதீங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி, மச்சான் இந்த சேனல் பாரு உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபேமிலி பெருசாகும். வேறு கண்டென்ட் வேணும் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள், என்ன பேசணுன்னு இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன், நான் உங்கள் 2 மினிட்ஸ் ப்ரோ.